ஒருத்தனோட அப்பா வந்து ரொம்ப வருஷமா வில்லேஜில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் பழைய காலத்து முறைப்படி தான் வந்து ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணுவாராம். ஒரு நாள் அவரோட பையன் வந்து அவரை மும்பைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நான் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு ஒன்று சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யோசிக்கிறாரு. அப்புறம் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் அவர் எப்பவும் போல் அவரோட ட்ரெஸ்ஸில் தான் இருக்கிறாரு. அவர் வந்து நேட்டிவ் லாங்குவேஜ் தான் வந்து பேசுகிறாரு, ஹிந்தி கூட ஒழுங்காக தெரியாது. ஆனால் அவர் பையன் வந்து அவரை ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ரிசீவ் பண்ணி ரொம்பவே சந்தோஷமாக வந்து அவர் கூட எல்லா இடத்தையுமே வந்து சுற்றி காட்டுறான். மாலுக்கு போகிறாங்க, எல்லா இடத்துக்குமே போகிறாங்க. ஃபைனலாக ஒரு இடத்துல வந்து டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அப்பா வந்து அவருக்கு இந்த வேர்க்காடில் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருந்தது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதை எடுத்து அவரோட துணியில் வந்து போட்டு வச்சு மடிச்சுக்கிட்டு வெளியில் எடுத்து வர்றாரு. கால் தடிக்க அந்த பீனட்ஸ் எல்லாமே வேறு ஒரு இடத்துல வந்து விழுந்துருது. விழுந்தவொடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மறுபடியும் கூட்டிக்கிட்டு போய் அதே ரெஸ்டாரண்ட்டில் திருப்பி அதே பீனட்ஸை வாங்கி கொடுத்து சந்தோஷமாக வந்து கூப்பிட்டு வந்தாங்க. இந்த விஷயத்தை வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கும்போது அதில் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் வந்து கேட்குறான், உங்கள் அப்பா இந்த மாதிரி பண்ணது வந்து உனக்கு எம்பாரசிங்காக ஃபீல் ஆகலையா அப்படின்னே. அதுக்கு அவன் சொன்னா, எனக்கேண்டா எம்பாரசிங்காக ஃபீல் ஆகணும், எங்கள் அப்பா வந்து அவர் எப்பவும் போல் இத்தனை வருஷமாக எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்காரு. அவரோட கலாச்சாரத்தையும் அவர் விட்டு தரல, அதே மாதிரி மற்றவங்களுக்கும் எந்த ஒரு தீங்கும் பண்ணல. அவர் ஆஸ் லாங் ஆஸ் அவர் ஹாப்பியாக இருக்கிற வரைக்கும் எனக்குமே வந்து சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னானா. லைஃப்பில் நம்ம நிறைய விஷயம் நம்ம பெரியவங்க கிட்டேருந்து தான் நம்ம கற்றுக்கிறோம். அதே பெரியவங்க வந்து அவங்க கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் அவங்க பண்ணுறதை பார்த்து நம்ம எம்பாரஸ் ஆகணுன்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க கூட அவங்க பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம சந்தோஷமாக பார்த்து அவங்க கூட சேர்ந்து சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது இந்த ஷார்ட் ஸ்டோரி மூலமாக உங்களுக்கும் புரிஞ்சுருந்தா. என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உதயபாதி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.